இந்த உலகத்தில் எதிர்பார்க்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் என்ன வச்சிருக்கிறான் அல்லாஹ்? சொர்க்கத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். இங்க எதிர்பார்க்காதேன்னு அல்லாஹ் சொல்றான். கண்ணியமான அல்லாஹ்வை நல்லடியார்களே, நபிமார்களுடைய வரலாறுகள் எடுத்து படியுங்கள். நபிமார்களுடைய வரலாறு படித்தா நபிமாருடைய வரலாறுல நிறைய பாடங்களை படிப்பினைகள் எல்லாம் வச்சிருக்கிறான். அதுல தகவல்கள் எல்லாம் வச்சிருக்கிறான். அதுல உணர்ச்சி ஊட்டக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் வச்சிருக்கிறான். கவலையான செய்திகள் எல்லாம் வச்சிருக்கிறான். வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்களை நபிமார்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் வச்சிருக்கிறான். சில நபிமார்கள் சரித்திரத்தில் குர்ஆன் எல்லாம் சொல்லியிருக்கிறான், சில நபிமார்களை குர்ஆன்ல சொல்ல இல்லை. அது வரலாறோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அழகான சம்பவம் என்று அல்லாஹ் யார சம்பவத்தை சொல்றான் குர்ஆன்ல? யாது வச்சு கொள்ளுங்க, அஹ்சனல் கஸஸ், சம்பவங்களே அழகான சம்பவம், அழகான சம்பவம். படிக்க படிக்க ஆசை, படிக்க படிக்க என்ன படிக்கணுமே படிக்கணுமேங்கிற ஆசை வரக்கூடிய ஒரு சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல அழகான சம்பவம் என்று அல்லாஹ் சொல்றான். நஹ்னு நக்ஸு அலைக், உங்களுக்கு நாங்கள் நிறைய சம்பவங்களை சொல்றோம் மனிதா. அஹ்சனல் கஸஸ், அழகான சம்பவம். பிமா ஔஹைனா இலைக ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை உங்களுக்கு வஹி மூலம் அறிவிப்பது கொண்டு அழகான சம்பவங்கள் உங்களுக்கு கூறுகிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். அது எந்த நபியுடைய சம்பவம்? சூரா யூசுப். ஏழுமுண்டா தர்ஜமத்தில் குர்ஆன் எடுத்து ஏழுமுண்டால் மேலோட்டமா இந்த சம்பவங்களை பார்க்கலாம். அன்பான வாலிபர்களே, கொஞ்சம் எடுத்து சூரா யூசுப் குர்ஆன்ல 12வது சூரத், சூராவின் அடிப்படையில் 12வது சூரத், ஜுசைனுடைய அடிப்படையில் 12வது ஜுசு சூரா யூசுப். கொஞ்சம் போய் ஆரம்பத்திலிருந்து படிச்சு பாருங்க. சுபஹானல்லாஹ், அழகான ஒரு சம்பவம் உண்டு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அழகான நபி. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டு அந்த பெண்கள் கையை ஒட்டி கொண்டது, அவங்கட அழகு. பெரிய ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சூரா யூசுப் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். லகத் கான ஃபீ யூசுஃப வ இஹ்வதி ஆயாத்துல் லிஸ்ஸாயிலீன், அல்லாஹ் சொல்றான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்களிடத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அழகான பாடம் இருக்குது. கேட்டு வரக்கூடியவங்களுக்கு, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி விசாரிக்கிறவங்களுக்கு நல்ல பாடம் இருக்குது. இன்னைக்கு யூசுஃபுன்னு பேர் வச்சிருந்த பெருமையாக நினைக்கிறோம். அதில் நல்ல ஒரு பேர் உண்டு தாங்களே. இந்த பேர் கேட்டு வர நேரம் பாருங்க, நல்ல ஒரு பேர் தாங்கிற. எங்களோட ஊரில் இல்லாத பேராக இருக்கணும், எங்களோட மகளால் இல்லாத பேராக இருக்கணும், எங்களோட ஃபேமிலியில் இல்லாத பேராக இருக்கணும். ஏன் ஒரு ஆசை, அந்த வச்சிர பேருக்குரியவங்களா என் புள்ள வாழணும் என்று. யூசுப் ஒரு அழகான நபி. இந்த பேரை வச்சவங்க எத்தனை பேர் சமூகத்தில்? யூசுப். இன்னைக்கு நாங்கள் சாதாரணமாக யூசுப் நானா, யூசுப் வாஜியார், யூசுப் ப்ரோ என்று சொல்றோமா இல்லையா? அன்பான சகோதரர்களே, இந்த யூசுப் என்கிற பேருக்கு சொந்தக்காரர்களே, ஒரு நாளாவது இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை வாழ்க்கையில படிச்சிருக்கிறீங்களா? இப்ராஹிம் என்று பேரை வச்சிருக்கிறோமே நாங்க, உனக்கு இப்ராஹிம பத்தி ஒரு 10 நிமிஷம் பேச தெரியுமா? இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை பத்தி எவ்வளவு படிச்சிருக்கிறோம்? இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு நாளை தான் போன கிழமை கொண்டாடினோம். இப்ப கொண்டாடி கொண்டிருக்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு நாள். இந்த ஹஜ்ஜுடைய வணக்கமாக இருக்கலாம், காபத்துல்லாவாக இருக்கலாம், சஃபா மினாவாக இருக்கலாம், சையோடுவதாக இருக்கலாம், அனைத்துமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு வரலாறு தான் இன்றைய உலகம் இன்றைய தினம் பேசிக்கொண்டிருக்கிறேன். இப்ராஹிம் என்று பேர் வச்சவங்க சிந்திச்சு பாருங்க, என்ன வாப்பா என்ன இப்ராஹிம் என்று பேர் வச்சிருக்கிறார், யூசுப் என்று பேர் வச்சிருக்கிறார், எனக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி எத்தனை எவ்வளோ தெரியும். ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு இப்ராஹிமை உருவாக்க வேண்டும், ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு யூசுஃபை உருவாக்க வேண்டும். அலைஹி முஸ்ஸலாம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, பேரை மாத்திரம் வச்சு இந்த குர்ஆன்ல ஓதுற நேரம், இந்த சுஹுஃபு இப்ராஹிம் வ மூசா அப்படி ஓதுற நேரம், ரேடியோவில் போகிற நேரம் வீட்டில் சொல்லுவாங்க, ஓ ஹதரத் இந்த குர்ஆன்ல இருக்கிற பேர் என் மூத்தனுக்கு வச்சிருக்குது. பாப்பா சொல்லுவார், ஹதரத் நான் தேடி எடுத்த பேர் இந்த குர்ஆன்ல போற பேரைத்தானே எங்கட மூத்தவனுக்கு வச்சு இப்ராஹிம் உண்டு. அவனோட இப்ராஹிம் எங்க பள்ளியிலையா? உங்களோட இப்ராஹிம் என்ன எங்க? ஒரு தாயியா? உங்களோட இப்ராஹிம் என்ன சாதிச்சிருக்கிறார்? தேடி பார்த்தால் இப்ராஹிம் ஜெயிலுக்கு இல்ல, இப்ராஹிம் போக்கடியில், இப்ராஹிம் ஆட்டா பார்க்கல, தவறல சகோதரர்களே. ஒவ்வொரு மனிதனும் நாங்கள் லைஃப் ஸ்டைல மாற்றோம். கொஞ்ச நாள் வாழ்க்கை, இந்த கொரோனா தந்த பாடங்கள் எவ்வளோ இருக்குது. கோடீஸ்வரன் இலக்கல்லையா உலகம்? அழகு ராணிகளை இந்த கொரோனாவால் இலக்கல்லையா? இந்த கொரோனாவால் குழந்தைகளை இலக்கல்லையா? இந்த கொரோனா அல்லாஹ் தந்தது ஒரு சோதனை, அதுல நிறைய பாடங்கள் அல்லாஹ் தந்திருக்கிறான்.
நேற்று சொன்னார் ஹதரத், நேற்று சொன்னார் கொரோனா தந்த நல்ல செய்திகள் உண்டு தான். கொஞ்சம் நேரத்தோட பெருநாள் தோல வந்திருக்குது. ஏ 100 பேர் தான் அலவுடு, ஆனாலும் எங்கட வியங்கள் இல்லை, எங்கட பள்ளி வாசல் எல்லாம் மாறறக்கே தொழுவிச்சோம் அல்ஹம்துல்லா. எல்லாரும் சம்பூர்ணமா வந்திருந்தாங்க. நிர்வாகம் எதை செல்லுதோ 100க்கு 100 கட்டுப்படக்கூடிய மக்களா மாறிட்டான். சந்தோஷம் புத்தர் வார வருஷம் கொரோனா முடிஞ்சாலும் இதை கண்டினியூ பண்ணினா, நான் சொன்னேன் கண்டினியூ பண்ணுவாங்களோ கலா செய்வாங்களோ தெரியாது. கண்ணியமான அல்லாஹ்வை நல்லடியார்களே, ஒவ்வொரு வாலிபனும் யோசிக்கணும். யூசுப் அலை இஸ்லாம் அவங்களோட சம்பவத்தை எடுத்து படிங்க. யூசுப் அலை இஸ்லாம் அவங்களுக்கு செய்யப்பட்ட சூழ்ச்சி, அவங்களோட அழகு, ஒரு அரசனுடைய மனைவி அந்த யூசுப் அலை இஸ்லாம் அவங்கள வாலிபனா இருக்கிற நேரம் பாவத்துக்கு அழைத்த விதம் குர்ஆன்ல தெளிவா அல்லாஹ் பேசுறான். வராவதத்து ஹுல்லதி வஃபி பைதிஹா அன் நஃப்ஸி வகல்லகத்தில் அப்வாப். அந்த பொம்பளை கதவெல்லாம் மூடினா, ஒரு ராஜாட மனைவி ஒரு ஒரு கோட்டைக்குள்ள. வகாலத், அந்த மனைவி அந்த பொம்பளை சொன்னா இந்த யூசுப் அலை இஸ்லாம் இந்த வாலிபனை பார்த்து, நீண்ட சம்பவம் எடுத்து படிங்க. ஹை தலக், ஹை தலக், என் ஆசையை பூர்த்தி செய்யறியா இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகான ஒரு வாலிபன், மிக மிக அழகான ஒரு வாலிபன். அதையும் குர்ஆன் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த வார்த்தையை கேட்டுன கால சொன்னாங்க, மஆதல்லாஹ், பெண்ணே பயந்துக, யா அல்லாஹ் என்ன பாதுகாத்திடி, யா அல்லாஹ் என்ன பாதுகாத்திடி, ஏண்ட இந்த இளமையை வச்சு, ஏண்ட இந்த அழகை வச்சு, என்னுடைய இந்த குளிர்ச்சியை வச்சு இந்த பெண் என்ன பாவத்தாளியாக போறா, யா அல்லாஹ் என்ன பாதுகாத்துடி என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறான். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அந்த அழக குர்ஆன் சூரா யூசுப் எடுத்து பாருங்க, 12வது ஜுஸ், 12வது சூரா. வஆதத் குல்ல வாஹிதத்தின் மின்ஹும் நஸகீனா. அந்த அந்த மகாராணி அந்த ராஜட பொம்பளை ஒரு நாள் ஊருலுக்கு எல்லா பொம்பளையும் கூப்பிட்டு இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து இந்த அழக எடுத்து காட்டுறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு, வஆதத் குல்ல வாஹிதத்தின் மின்ஹும் நஸகீனா, ஒவ்வொரு பொம்பளையோட ஒவ்வொரு பெண்களோட கையிலையும் கத்தியை கொடுத்தா, கொடுத்து இந்த பழங்களையும் கொடுத்து, ஒரு சாப்பாட்டு கலைச்சி இப்போ இந்த பழங்கள் எல்லாம் கொடுத்து கத்தியும் கொடுத்துருக்கு, வெட்டி சாப்பிடுங்க கொடுத்து போட்டு. வகாலத், அந்த பெண் சொன்னால், உஹ்ருஜ் அலைஹின், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அந்த பொம்பளை சொன்னா, யூசுஃபே இப்போ பெண்களுக்கு முன்னால வாங்க, வாங்க முன்னாலே. அவர்கள் அன்பான வாலிபர்களே, அழகை வச்சு பெருமை அடிக்கிறோமா, இந்த பொடியை வச்சு பெருமை அடிக்கிறோமா? ஒன்றும் நிரந்தரமானது அல்ல என்கிறத எழுதி வச்சு கொள்ளுங்க. அவங்க சொன்னாங்க, இவர் ஒரு மனிதர் இல்லையே. இந்த பெண்கள் சொன்னாங்களாம், இவர் மனிதராக இருக்கல, இவ்வளவு அழகா இருக்கிறார், இன்னஹாதா இல்லா மலக்குன் கரீம், இவர் நிச்சயமாக ஒரு மலக்கா தான் இருக்கணும். சுபஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, இந்த பொம்புல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த தவறுக்கு அந்த பாவத்து கலைக்கிற நேரம் கால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரப்பி ஸிஜ்னு அஹப்பு இலை மிம்மா யதுஊனனி இலை, யா அல்லாஹ் இந்த பொம்புல இந்த பாவத்தை கூப்பிடுறா, யா அல்லாஹ் இந்த பாவத்தை செய்யறதை விட ஜெயில் எனக்கு விருப்பமானது, யா அல்லாஹ் இந்த பொம்புல சொல்றா, இனங்கள் என்றால் என்னைய ஜெயில போடுவான்னு சொல்றா, பரவாயில்ல யா அல்லாஹ் இந்த பாவத்தை செஞ்சு ஓண்ட கோபத்துக்கு ஆளாகிறதை விட நான் ஜெயில இருக்கிறது மேல் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். சொன்னாங்க, வெளியில இருந்தா மாளிகையில் இருந்தா இன்பமா வாழேலும், நினைச்ச மாதிரி ஃபன்னா இருக்கேலும், நினைச்ச மாதிரி என்ஜாய் பண்ணேலும், இந்த ஃபன்னு இந்த என்ஜாய் நிரந்தரம் இல்லையே. ஆனால் உள்ளுக்கு இருந்தா கஷ்டம், அளந்த சாப்பாடு, அளந்த தூக்கம், ஜெயில் வாழ்க்கை தானே. ஆனால் கண்ணியமா இருக்கலாம், வெளியில சுகபோக வாழ்க்கை, ஜெயிலுக்குள்ள அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அடியானாக வாழலாம் என்று முடிவு செஞ்சாங்க. கண்ணியமான அல்லாஹ்வை நல்லடியார்களே, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் அந்த சின்ன இடத்துல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு 4 விஷயத்தை சொல்லி ஹுதுபாவை முடிச்சு கொடுறேன் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, முதலாவது பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத் அந்த பொம்பளை பாவத்து கலச்ச நேரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நிக்கா செஞ்சிருக்கல, நிக்கா செஞ்சிருக்கல. அப்ப எப்படியா, எப்படி ஃபீலிங், எப்படி உணர்வு இருந்தீங்க பாருங்க, நிக்காய் செய்திருக்கல, ரெண்டாவது வாலிபனாக இருந்தார்கள், ரெண்டாவது ஒரு வாலிபனாக இருந்தார்கள், அழகானவர்களாக இருந்தார்கள். மூணாவது அந்த பெண்மணி மிக மிக அழகான ஒரு பொம்பளை,
The power the soup put the pumble mandi, Shadar Namanashum Manginang in Eagle, Utabuchundale, or Alahana Bumble, or Bangalore Rikrabumble, or Maligal Rikrabumble, or Nati Raja the Manevi, or Mandri the Manevi who put a law power jay Kaliana Mudichilla, Walifan, Alahi, or Palace Lerigrange, Gandia Marle, Palace Pula, Sayala Mayada, Enakor Sandar Pangaregi. Sulla kita orang ulat terus hod murni ramban orang orang lalap pada agunu. Ippadi orang katta mandha. Inga yar orang boran. Aduh mandiri root gulle. Itulah veli la waradi. Dengan segala kupai orang nak kira itu mari orang gelle. Veli la warigi dulle. Sahodar gelle ganie manor gelle. Yusuf alaihissalam nak cirinda. Anta mali ay kulle inangi. Anta pawatay cahiya irindu cidan. Anal cahiya ille. Tanurai nafsa ikatu perthinar gel. அடுத்தது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடலையே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த மந்திரியின் மனைவி தான் அழைத்தாள் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்புக்குரிய சகோதரர்களே இதிலிருந்து என்ன விளங்குதுண்டா இதெல்லாம் கட்டத்திலும் அந்த வாலிபனாக அழகாக இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாலிபர்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி தருகிறார்கள் வாலிபர்களே பாவம் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதா அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க உங்களுடைய இளமைய ஹராத்தில ஜினால அதாவது போதையில ஈடுபடுத்தாதீங்க உங்களுடைய எதிர்காலம் ஒன்று இருக்குது நீங்க எதிர்காலத்தில சமூகத்தில நல்லவர்களாக கபூல் செய்யப்படணும்டா எங்களுடைய இளமையான வாலிபம் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையில் இருக்கணும் Sallallahu alaihi wasallam சொன்னாங்க நான் நபித்துவம் கிடைச்சி அதாவது நூத்துவம் கிடைச்ச நேரத்திலே